மேகரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் நிலம்பரை போலும் ஈற்றுனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ ராம்ராஜ் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு காலையிலையும் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ராசி பலன் நிகழ்ச்சி. நான் நிறையா பேர்த்த திருச்செந்தூரில் சந்திக்கும் பொழுதும் மற்ற இடங்களில் சந்திக்கும் போது அவங்க கேட்ட ஒரே விஷயம், சார் உங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் ரெகுலராக பார்த்துட்டுருப்போம் சார், நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது சார் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்த முறை திருச்செந்தூருக்கு நிறையா அன்பர் நண்பர்கள்லாம் வரதுண்டு. 27 அடுத்த மாதம் 27ஆம் தேதி திருச்செந்தூருக்கு இப்போவே வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுது. சனிக்கிழமை நாள் திருச்செந்தூருக்கு வந்து வரப்போகிறோம். அடுத்த மாதம் 27/11/2021 சார் இப்போ தான் சார் தேதி முடிஞ்சது சார். திருப்பி வந்தவங்க அத்தனை பேரும் ரீபுக்கிங் பண்ணிட்டாங்க. 27 அடுத்த மாதம் 13/11/2021 குரு பெயர்ச்சி. என் ராசிக்கு எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது. என்ன நடக்க போகிறதோ அப்படிங்கிற கவலைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு மகா யாகம் நடத்துகிறோம். இதில் நிறையா பேர் பங்கேற்றுட்டுருக்கீங்க. உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களும் அதே மாதிரி அந்த பூஜைக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நிறையா பேர் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சேலத்துலேருந்து கார்த்திகேயன் சொல்லக்கூடியவர், பெங்களூர்லேருந்து பிரியங்கான்னு சொல்லக்கூடியவங்க, அதே சமயத்தில் பெங்களூரில் மாலினின்னு சொல்லக்கூடியவங்க, தேவின்னு சொல்லக்கூடியவங்க, ஹைதராபாத்திலேருந்து பிரியான்னு சொல்லக்கூடியவங்க, அதுபோல் சென்னையிலேருந்து பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சுபாஷ்ன்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த குரு பயிற்சி மகா யாகம் ரொம்ப அற்புதமாக நடைபெற போகிறது, எல்லாமே ஆன்லைனில் இருந்து பார்க்க முடியும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் இருக்குது, மாற்றத்துக்கு ஒரு வழி என்ன? பணம் சம்பாதிக்கணும் சார், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் என்னமோ ஒன்று என்னை தடுத்துட்டே இருக்குது. எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கா இல்லையா, என் வாழ்க்கையிலனால் இந்த நிலையிலிருந்து இன்னும் அடுத்த நிலைக்கு வர முடியுமா, இப்படிங்கிற கேள்விகளுக்கு ஒரு அற்புதமான வகுப்பு, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா விஎஸ்எம். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் டெய்லி இருந்துருக்கும், ஏன் கூட ஒரு மணி நேரம் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த வகுப்பு, செல்வத்தை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான வகுப்பு, பண ஈர்ப்பு விதியை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்புங்க. சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சுவாமி பிரசாதத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷமே தனி. உதாரணமாக பார்த்துட்டேன்னா, கேரளாவில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அரைச்ச சந்தனம் வச்சுருப்பா, அந்த அரைச்ச சந்தனம் குருவாயில் வச்சுருப்பா. அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எல்லா கோயில்கள்லையும் இங்கேயும் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி கோயிலெல்லாம் அரைச்ச சந்தனம், அந்த மாதிரி சந்தனத்தை வைக்கும் பொழுது கேசவா 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 என்ற நாமத்தை சொல்லிக்கொண்டு வைக்கும் பொழுது இறைவன் பூர்த்தியான திருப்தி அடைவாராம். ஏன்னா அந்த நாமத்தில் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. கேசவா என்ற நாமத்தை சொன்னோம்னா போதுமா, இறைவன் ஓடோடி வருவாராம். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான நாமத்தை சொல்லி எவரொருவர் சிந்தனத்தை வைக்கிறாரோ அவளுக்கு அவ்வளோ விசேஷங்கள் நடக்கும், அன்றைய நாள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீக டிப்ஸ் நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன், நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 30/10/2021 ஸ்ரீபல வருஷம், ஐப்பசி மாதம் 13ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். காலை 9:48 வரை பின்பு மகம். இன்றைய திதி நவமி. காலை 10:37 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவோணம் மகர ராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. எல்லாருக்கும் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாதாரணமான இன்றைக்கி ஆயில்ய நட்சத்திரம், இன்றைக்கி மக நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் மக நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து கேதுவுக்குண்டான அதிபதியாக இருக்கக்கூடியவர். எந்த துறைகள் சார்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த மக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்லாமல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்ல, அது மாதிரி மல்டிபிள் டேலண்ட்டு கொண்டவங்க, அதே மாதிரி ஞானம், அதாவது ஒரு 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 இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு குருவாக இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி போதனைகள் புரியறவங்களுக்கு, கோயிலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த மக நட்சத்திரங்கிறது ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரமாக இருந்துருக்கும். எடுத்த காரியத்தை சட்டுன்னு நிறைவேற்றக்கூடிய சில பேருக்கு இந்த இன்ட்யூஷன்லாம் நிறையா இருக்கும். அந்த இன்ட்யூஷன்லாம் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தனிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா ஞானகாரகனுடைய கேதுவுடைய நட்சத்திரம் கொண்டதாக இருந்துருப்பார். எப்போ மக நட்சத்திரம் இருக்கும் பொழுதும் பிள்ளையாரை வேண்டது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய நட்சத்திரத்துக்குண்டான சிறப்பை பற்றி சொல்லிட்டேன். காலையில் வரைக்கும் ஆயில்யம் இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துக்குண்டான சிறப்பை பற்றி சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்துட்டேன்னா, பசும்பொன் முத்துலாமதிங்கிற தேவருடைய ஜெயந்தி. ஆன்மீகமும் தேசபக்தியும், எப்படி விவேகானந்தர் நம்ம சொல்கிறோமோ, ஆன்மீகமும் தேசபக்தியும் இரண்டு கண்களாக தன்னுடைய வாழ்க்கையில் பாவித்து நடந்தவர், அவருடைய மகா ஜெயந்தி இன்றைய தினம்.
இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேகமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் பாராட்டுதல் வரும். ஒரு காரியம் நடத்திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாராட்டுதல்கள் மற்றவங்க கொடுக்கும்போது ஒரு பெரிய ரெகக்னேஷன் மாதிரி உங்கள் மனசில் படும். ஆனால் இன்னும் தெரிந்தவங்க புரிந்தவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கொடுக்குறாங்கன்னா அதை கூட 100 மடங்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்த மாதிரி ஒரு மனசில் தென்படக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறையா சிந்தனை பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கை, அதே மாதிரி ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமான சங்கடங்கள் போகும். பெற்ற தாய் தந்தையாக அவளுக்கு ஏதாவது தேவைகள் அப்படின்னா அவளுக்கு போய் உதவிகள் செய்யும்போது அதில் ஒரு மற்ற மகிழ்ச்சியை உங்களால் உணர முடியறதா இருக்கும். ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மேஷராசி என்பர்களுக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சொந்த பந்தங்கள் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்லும்போது கேட்டுக்கலாம், அதுக்கு திருப்பியும் ரிப்ளை பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நேயர்களுக்கு நிறையா காரியங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டு. நினச்ச காரியங்கள்லாம் தடை இல்லாமல் நடக்கும். சில நேரம் மன சங்கடங்கள் நிறையா இருந்துருக்கும். நிறைய பழைய பாடல்கள்லாம் போட்டு கேட்பேன், நிறைய இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி எல்லாம் படிப்பேன், நிறைய இன்ஸ்பிரேஷனான ஒரு புக்ஸ் எல்லாம் எடுத்து பருவேன். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஜெயிக்கிறதுக்கு ஒரு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள்லாம் தீரும். முன்னேற்றத்தை நோக்கி உங்களுடைய பாதைகள் போகக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் யாராவது பேசும்பொழுது என்னடா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கலை, இத்தனை நாள் தான் இப்படி கேட்டுருக்குறது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் சொல்லும் பொழுது அதில் என்ன கரு என்ன அர்த்தம் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். ரொம்ப அன்பானவர்கள் பிரியமானவர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அதையவே சிந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக கூட இன்றைய தினத்தில் இருக்கலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடுங்க. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, யதார்த்த தடங்கல்கள் சில நேரங்கள் இருக்க தான் செய்யும். அதே சமயத்தில் பார்த்தா அந்த தடங்களை பைபாஸ் பண்ணி நம்ம வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக. காலையில் 9:58 வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்மளால் ஜெயிச்சிட முடியும், ஒரு விஷயத்தை வாங்கிட முடியும்னு நினைப்பீங்க. அப்படியே 10 மணிக்கு மேலே வாங்கலாமா வேண்டாமான்னு 2 யோசனை வரும். எப்பவுமே இரட்டை யோசனையில் எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லி அது நம்ம ஏற்கனவே காரியம் நடந்திருந்து அதே மாதிரி இப்போவும் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதில் முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, வீடு மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நிறையா பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்க சார், இதெல்லாம் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு கூட நிச்சயமாக பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அஷ்டம சனியினால் யதார்த்தமாக பாதிக்கப்படும் போது சில பேர் ஏதாவது சொன்னால் கூட அது தப்பாகப்படும், அப்படி கிடையாது. இது ஒரு அனுபவம், ஒரு லெசனாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரிய மாற்றங்கள் கொடுக்குங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு. கடகராசி நேர்களே, ஒரு வார்த்தை நம்ம சொல்லிவிட்டோம், அந்த வார்த்தையிலேயே அப்படியே கடைபிடிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி நிறைய புழம்புதல் இருந்தது. இன்றைக்கி சொல்லும்பொழுது அவளுக்கு புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும், நாளைக்கு சொல்லும்போது கேட்டதை கேட்ட மாதிரி இருக்கும், நாளானைக்கு சொல்லும்பொழுது கேட்டதே சொன்னதையே சொல்கிறாளேன்னு தோணும், அடுத்தது 4வது நாள் சொல்லும்போது அவள் வேலையை அவள் கவனிக்க ஆரம்பிச்சிருவா, 5வது நாள் சொல்லும்போது இதே தான் அவள் சொல்லிட்டு இருப்பாள், 6வது நாள் சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை எடுத்து பேச ஆரம்பிச்சிருவா, 7வது நாள் சொல்லும்போது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாள், 8வது நாள் சொல்லும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சொன்ன விஷயத்துக்கு சரி வேறு ஏதாவது யோசிப்பா அப்படின்னு அப்படியே பேச்சை மாற்றுவா, 9வது நாள் சொல்லும்போது இது சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கான்னு மற்ற வாட்ட உங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவா. இப்படி தாங்க நிறையா பேர்த்தோட லைஃப்பில் சொல்கிறவங்களுக்கு அதோடைய பிரச்சனை என்னன்னு தெரியாது, கேட்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய தலைவலியாக இருந்துருக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவை. சொன்ன வார்த்தையிலே திருப்பி சொல்லாதீங்க. அதுமாதிரி உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக நீட்டுக்காக நான் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து எதிர்காலத்தில் நான் வந்து இதை படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கேன், இப்போ நான் 11th படிச்சுட்டுருக்கேன், நான் பின்னாடி இதை படிக்கணும்னு நினச்சிட்டுருக்கேன், இதை இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சேல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு சாத்தியக்கூறுகளாக மாறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நிறைய பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். நிறைய எண்ணற்ற காரியங்களை சிந்திப்பீங்க. ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஒருத்தர் பேசுகிறது பழகர் பார்க்கும்போது ஏதோ நம்ம சாதிச்சிருக்கோம் கடவுள் அனுகிறதுல, இது பத்தாது இன்னும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணும்.
மக நட்சத்திரத்தில் இருக்கிறவ இன்றைக்கி நிறைய விஷயத்தை யோசிக்கக்கூடியதாக காலை வேலைகள் அதாவது 10 12 மணி வரைக்கும் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை 12 மணிக்கு மேலே எந்த காரியத்தில் முடிவெடுக்க முடியலையோ அதெல்லாம் தெள்ள தெளிவாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி மக நட்சத்திரத்துக்குவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது பூர நட்சத்திரத்திற்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். உத்தர நட்சத்திரத்திற்கவாளுக்கு நிறைய விஷயங்கள்லாம் யோசனைகள் உங்களுக்கு கைகூடி வரும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃப்ரூட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களுக்கு ஜூஸ் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, பக்திமயமான தினம், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாது முயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அது ஜெயிச்சாகணுங்க. எல்லோரும் கிண்டல் கேள்வி பேசுகிறதா பேசிட்டு போட்டோம், எல்லோரும் இப்படி சொல்கிறாரா சொல்லிட்டு போட்டோம், யார் நமக்கு சாதகம் யார் பாதகம் அப்படிங்கிறது கஷ்டப்படுற காலத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாள். திருமண காரியங்கள் கைகூடும், ரொம்ப நாள் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. மனசில் தோணின ஒரு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது பார்த்தியா நான் நினச்சேன் நான் அவ்வளோ சிரமப்பட்டேன் இன்றைக்கி இந்தளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கூடி வரக்கூடியதாக இருந்ததுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N8 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே கிருஷ்ண நாம வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி என்பர்களே, பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும். அதேமாதிரி சொந்த பந்தங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அவள் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்பா, இருந்தாலும் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கடமைகளை எடுத்து பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தில் யாராவது வயசானவா இருந்தால் அவளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மருத்துவ சிகிச்சைக்காக யாராவது ஹெல்ப் கேட்டால் தவறாமல் அதை எடுத்து முன்னின்று செய்யக்கூடியதாக இருக்கும். நம்ம செய்து காமிச்சு என்றைக்குமே சொல்ல காமக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துட்டு இருக்கும். தெய்வ பக்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ கோயில் அது கோயில் பராமரிப்பிற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க. நிறையா தியானம் யோகா இது போன்ற விஷயங்கள்லாம் கடைபிடிப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் சில காரியங்கள்லாம் நடக்கணும் 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 ஆசைப்படுவோம். சில நேரங்களில் அது பேராசையாக மாறக்கூடியதாக இருக்கும். தப்பு கிடையாது, நம்ம வந்து அது பேராசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் அதே சிந்தனையில் நமக்கு தோல்வி வந்துடுதுன்னா அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்றதுனா இது வேணால் சரியாக இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் தொழில் முன்னேற்றம் பற்றி நிறையா சிந்திப்பீங்க. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை வாங்கினோம்னா வாங்கியே ஆகணுங்கிற பிடிவாதங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் அந்த பிடிவாதத்தை தளர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. பெற்றவங்களுடைய சூழ்நிலைகள் என்னென்னு பார்த்துட்டு அல்லது நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சூழ்நிலை என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுறது. ஒருத்தருக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு அந்த நேரத்தில் உங்களுடைய கோபத்தை காண்பிக்கிறத விட அவங்களுக்கு என்ன ஆதரவு சொல்கிறது என்ன சமாதானப்படுத்துறது இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, செல்வங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பட்டயங்கள் பெறத்துக்குண்டான நாள். PhD படிச்சுட்டு இருக்கிறவங்க டாக்டரேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஏதேனும் நீங்கள் இசைத்துறையை சார்ந்திருப்பீங்க அல்லது நீங்கள் வந்து நாட்டியத்துறையை சார்ந்திருக்கீங்க. நிறைய துறைகளை சார்ந்திருக்கிறவங்க கவர்மெண்ட்னால் நிறைய ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப நாளாக போராடின்றிருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்னு மனசில் தெரியும் பொழுது அதை விட ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை. நான் எல்லாத்துக்காகவும் பாடுபட்டுருக்கேன், எனக்காக யாராவது ஏதாவது கேட்டால் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாளே, ஏன் கேட்குறீங்க? நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே நடக்கும்னு சொல்லலாம். தனுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவாங்க. தொழில் முறையில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான காரியங்கள் நிறைவேறும். நல்ல முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். காலேஜ் வச்சுருக்கவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது இதுக்கு இவ்வளோ செலவாக எடுத்து இதனால் இவ்வளோ லாபம் வருமா இல்லையான்னு ஒவ்வொரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் செலவுக்கு மீறி அதாவது உங்கள் லாபத்துக்கு மீறின செலவுகள் போய் அந்த காரியத்தை செய்து பிரயோஜனம் கிடையாது. இன்றைய தினத்தில் முயற்சிகள் பலனை தரும், இருப்பினும் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கிருஷ்ண வழிபாடு விசேஷ வழிபாடுங்க. மகர ராசி அன்பர்களே, கும்பராசினியர்கள், உயர்ந்த சிந்தனைகளும் சரியான ஒரு நேரத்தை பயன்படுத்துவதிலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
பெரிய பெரிய நபர்கள் கூட ஃபோனில் பேசுகிறது, நேரில் சந்திக்கிறது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறந்த முடிவுகளுக்கு எப்போவுமே ஒரு பலன்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பலன்கள் உங்களை தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும், எடுத்த காரியங்கள் வெற்றியாகக்கூடியதாக இருக்கும். உடல் முடியாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல்கள் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த விவகாரங்கள்லாம் முடியும். ஒரு விஷயத்தை தெளிவாக ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு வெற்றி அடையுங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம், குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் இன்றைய தின வழிபாடு. மீனராசி நண்பர்களே, ஒரு காரியத்தை சாதிச்சிட்டோம்னா அந்த சாதித்த விஷயங்கள் பார்த்துட்டுனா ஒரு பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இறைவன் என்னை காப்பாற்றிட்டார் அப்படிங்கிற ஒரு நல்லது இருக்கும். ஒருவேளை அந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் இறைவன் கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லுவோம். கைவிடவே கிடையாது, அந்த காரியத்தில் ஒரு விதமான லெசனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கப்படாதுன்றத அந்த மாதிரி இன்றைக்கி நிறையா கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். திடீர் பிரயாணம் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசாக இருந்துருக்கும். பிறரை பார்த்து நம்ம ஏன் இப்படி வரலன்னு கேட்கறதோட இந்த மாதிரி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணோன்னு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணம் பொருளாதாரம் உங்களுக்கு பெரிய மதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சம்பாத்தியத்துக்குண்டான சிந்தனைகளை மனசில் வைப்பீங்க. அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், பழனி ஆண்டவர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ரொம்ப விசேஷகரமான ஒரு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் வந்து பார்த்துட்டேன்னா எப்போவுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தோஷம், கிரக தோஷம்னு சொல்லுவாள், அந்த கிரக தோஷம் வந்து நிவர்த்தியாக, வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியும் தோஷங்களும் நிவர்த்தியாகிறதுக்கு, அதே சமயத்தில் பேரலாக பார்த்துட்டோம்னா அந்த வீட்டில் வந்து ஒரு சுபீட்சம் ஏற்படுத்துறதுக்கு இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு மஞ்சள் துணி இருந்துக்கோங்க, அந்த மஞ்சள் துணியில் நவதானியம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அது கூட பச்சைக்கல் பூரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு வெற்றிவேர் போட்டுக்கோங்க. அந்த வெற்றிவேரை போட்டுட்டு நம்மளுடைய முன்னாடி, அதாவது நம்மளுடைய வீட்டினுடைய வாசலில் வந்து அழகாக அதை முடிச்சு போட்டு கட்டி சந்தன குங்குமம் விட்டு அதை மாட்டி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நவதானியங்களில் இருக்கக்கூடியது நவகிரகங்கள்னால, நவங்கிரகங்களுடைய ஒரு தன்மை பெற்றது தான் நவதானியம்னு சொல்லக்கூடியது. அதேமாதிரி பச்சை கல்பூரத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மூலிகை தன்மையை கொண்டது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்கும் அந்த இடத்துல ஒரு தெய்வீக நறுமணத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய தன்மைகள் வாய்ந்ததாக இருக்கும். இதை டெய்லி கார்த்தால் தூபம் இல்லைனா சாம்பிராணி காண்பிக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு கோயில் ஃபீல், அதாவது அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி வரும்பொழுதே பார்த்துட்டேன்னா வரவங்களுடைய மனநிலை ரொம்ப தெளிவாக இருக்கும். நிறையா பேருக்கு இது ஒரு விஷயம் இருக்குது, வீட்டிலேருந்து உள்ளே வருவாங்க, வெளியிலேருந்து உள்ளே வரும்போது அந்த டென்ஷன்ஸை ஃபுல்லாக கேரி அவுட் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்து பயங்கரமாக சத்தம் போடுறதை பார்த்துருப்போம். அதே சமயத்தில் வீட்டிலேருந்து வெளியில் போடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே வெளியில் கொண்டு போய் கேரி அவுட் போய் சத்தம் போட்டுறதவங்கள பார்த்துருப்போம். இதை நீங்கள் செய்து பாருங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்பவுமே கம்மியாயிரும். வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரதும், வீட்டிலேருந்து கொண்டு போகிற பிரச்சனையை வெளியில் கொண்டு போகிறதும் அந்த டென்ஷன் மைண்டு வந்து ரொம்ப குறையக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மஞ்சள் துணியில் நவதானியம் போட்டு பச்சைக்கல் பொருத்தை போட்டு அதுக்கப்புறம் அதை முடித்து போட்டு கட்டி சந்தன குங்குமம் வச்சு டெய்லி அந்த வீட்டினுடைய மேலே, அதாவது வாசலில் உள்ளே நுழையும் பொழுது அந்த வாசலில் வெளியிலையோ அல்லது உள்ளேயோ நீங்கள் மாட்டிக்கலாம். அதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். டெய்லி சாம்பிராணி அதுக்கு காமிக்கிறது விசேஷ பலன்கள். எத்தனை நாட்களுக்கு ஒருக்கா மாற்றணும், வார வாரம் மாற்றுறது ரொம்ப சௌகரியம். அந்த துணி அப்படியே இருக்கலாம், அல்லது 15 நாளைக்கு ஒருக்கா. இதில் முக்கியமானது அந்த வெற்றி வேரை போட்டுட்டேன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெற்றி வேரை போட்டுட்டேன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் ஆஃபீஸ் அல்லது வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுடைய மைண்டு ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகும், நல்ல பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே போன்ற ஒரு பல்வேறு விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த விஎஸ்எம் கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். விஎஸ்எம் கிளாஸில் நீங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா 7397394829. நிறைய மாற்றங்களை எதிர்நோக்கிய ஒரு அற்புதமான வகுப்பு என் கூட ஜூம் கிளாஸில் டெய்லி நீங்கள் சந்திக்க முடியும். 13/11/2021 குரு பெயர்ச்சி உங்களுக்கு தெரியும், நிறையா பேர் பங்கேற்றிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை கொடுக்கலாம். 27ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரா, அடுத்த 27 திருச்செந்தூர் யாத்திரா நிறைய பேர் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா இப்போவே அவங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். 7397394829. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.